Hi, hello, welcome back to my channel Merit Wings. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூஏயில் கிடைக்கிற தமிழ் நியூஸ் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ துபாயில் வந்து தமிழ் நியூஸ் பேப்பர் கிடைக்குமா? எஸ், கிடைக்கும். ஸோ இது எந்த நியூஸ் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா தினத்தந்தி தாங்க. ஸோ தினத்தந்தி நம்ம ஊர்லேயும் நிறைய பிளேசஸில் கிடைக்குது, அதே மாதிரி நம்ம துபாயிலையும் வந்து தினத்தந்தி நியூஸ் பேப்பர் கிடைக்குது. அதுவும் அது இங்கேயே பிரிண்ட் பண்ணுற நியூஸ் பேப்பராக தான் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி ஃப்ரைடே நியூஸ் பேப்பரில் என்னென்ன பதிவெல்லாம் இருக்குங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற நியூஸ் பேப்பருடைய வியூஸ் எப்படி இருக்குது அதையும் நம்ம இதில் பார்ப்போம், ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தந்தி பேப்பர், நம்ம தினத்தந்தி பேப்பரில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ரைட் அண்ட் லெஃப்டில் வந்து சம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை பேஜஸ் இருக்குது அது போட்டிருக்காங்க. தென் எவ்வளோ இதோடைய காஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 AED. ஸோ 1 AED-னா வந்து நம்ம இந்தியன் ரூபிக்கு வந்து 20 ரூபா, ஓகேவா? ஸோ 20 ரூபீஸ் ஆகுது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இன்றைக்கி டேட் போட்டிருக்காங்க, ஃப்ரைடே வெள்ளிக்கிழமைன்னு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வியூவில் இருக்குது. ஃபஸ்ட்டு வியூவில் பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் எல்லாம் இதில் பிரிண்ட் ஆகிருக்கு, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். தென் கீழேயும் அதே மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். தென் இதுதான் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறது. தென் இப்போ நம்ம செகண்ட் பேஜுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் சைடில் செகண்ட் பேஜ் இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழக அமீரக செய்திகள், இதுதான் வந்து செகண்ட் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்ட் சைடில் வந்து தமிழகம் இந்திய செய்திகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சைடு வந்து தமிழக செய்திகள்னு போட்டிருக்காங்க. தென் ஃபிஃப்த் பக்கம் பார்த்தீங்கன்னா அமீரக ஒமான் செய்திகள்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும், அமீரகம் ஒமான் செய்திகள்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சைடு நம்ம போகிறோம். சிக்ஸ்த்து சைடு வந்து தமிழக செய்திகள்னு போட்டுட்டு நம்மளுடைய முதலமைச்சருடைய பிக்சரெல்லாம் போட்டிருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, என்ன நிவாரணம் பண்ணிகிட்ருக்காரு, என்ன கொடுக்குறாரு, அதெல்லாம் தான் இதில் போட்டிருக்காங்க. தென் செவன்த் சைடு பார்த்தீங்கன்னா தமிழக இந்திய செய்திகள்னு போட்டிருக்காங்க, தமிழகம் இந்திய செய்திகள், ஓகேவா? அதே ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோவிடுடைய இதிலே கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொரோனா பாதிப்பு பட்டியல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொரோனா பாதிப்பு பட்டியலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இருக்குது. செகண்ட் ரெட் லிஸ்ட்டில் வந்து நம்ம இந்தியா இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இதில். இதுதான் வந்து செவன்த் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட் வந்து வெள்ளி மலர்னு கொடுத்துருக்காங்க, எயிட் சைடு, ஓகேவா? ஸோ இந்த வெள்ளி மலர்கிட்டே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ராசி பலனெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நைன்த் சைடு பேஜில் பார்த்தீங்கன்னா சிறுவர் தங்க மலர் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் டென்த் பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக சினிமா செய்திகள்னு போட்டிருக்காங்க, ஓகேவா? தென் லெவன்த் பக்கம் வந்து விளையாட்டு செய்திகள் போட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் சைடு வந்து உலக இந்திய செய்திகள்னு போட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுதாங்க நம்ம 12 பக்கம் உள்ள ஷீட்டில் வந்து தினத்தந்தி என்னென்ன போட்டிருக்காங்க, அதுவும் துபாயில் உள்ள நியூஸ் பேப்பரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. மேபி இங்கே இருக்கிற நிறைய தமிழியன்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸையும் நிறையா பேர் இங்கே வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்தியா மார்ட்ஸில் வந்து இங்கே வாங்கிக்கலாம். இங்கே நிறையா இந்தியன் மார்ட்ஸ் இருக்குது, சவுத் இண்டியன் ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்கிக்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஓவர்சீஸில் இருக்கிற எல்லாருமே வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இங்கிலீஷ் பேச பேச நம்மளுடைய தமிழை வந்து மறந்துட்டே இருக்கிறோம். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தமிழுடைய டச் வந்து விட்டு போகாமல் இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம எப்போயாவது இந்தியா ரிட்டர்ன் போகணுன்னா கூட நம்ம தமிழ் படிக்கிறத அது கூடயே வந்து நம்ம அட்டாச்சாக இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், மாஸ்க் போடுங்க, சானிடைஸ் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். பாய் பாய், ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி.